இன்னொரு பக்தர் இருக்கிறார், கதையங்கோ. நான் பக்தன் இல்ல, நான் ஆசாமி. ஆசாமி? ஆமா. அப்படி என்றால் உமக்கு இந்த சுவாமியிடம் என்ன அளவல் விளங்கி இல்ல? ஆசாமியிடம் சொன்னால், இந்த உலகத்துல பதங்களை வச்சு ஏமாத்துறதே உங்களை மாதிரி ஆட்கள் தான். ஐயோ, அபச்சாரம். புகையடிங்கோ. அபச்சாரம். சில பேர் வந்து சிலுவைய வந்து நெஞ்சில கட்டிக்கொண்டு தெரிவாங்க, சில பேர் புறைய கட்டிக்கொண்டு தெரிவாங்க, அதே மாதிரி மற்ற மாதிரி மண்டையில மண்டையில மூன்று திருநூறு பூசுவாங்க, இல்லாட்டி நாமம் போட்டுன்னு தெரிவாங்க. ஆதி மொத்தத்துல வந்து நல்ல ஒரு விடயம் எடுத்து அலசுவீங்கள், நல்ல விஷயம். அதுல வந்து வாழ்த்துக்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதவல் சரித்திரத்தையும் இதவல் சிந்தனையையும் அது அதுதான் புனிதம் என்று சொல்லி அதைத்தான் வாய்ப்பாடு வாய்ப்பாடாக சொல்லுகின்ற சமூகத்தில் சொந்த சனத்தின் வரலாறு என்னென்று தெரியாமல் இருக்க தெரியாமல் பண்றதுக்கு முக்கிய காரணமே உங்களை மாதிரி ஒரு ஆசாமி. அபச்சாரம் என்று சொல்றதால மாத்திரம் அப்போ மனிதனும் உளவியல் ரீதியாக பலவீனம் உள்ளவங்களை நீங்கள் வந்து கொள்ளலாம். அண்ணா, நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை. இல்ல, ஆனால் ஐயா உங்களுக்கு கொண்டு தெரியுமோ தெரியாது, நம்புறதுக்கு சொந்த வரலாறு அப்போ சொந்த வரலாறு அப்போ தெரியாத சமூகம் என்றால் நம்மட சமூகம் தான். ஒரு நிமிஷம் ஐயா, நான் உங்களுக்கும் ஒரு விஷயம் அருள்வாக நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய தகவலை சொல்றேன். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம், அதுக்கு பிறகாவது நீங்க நம்புவீங்க. நீங்க இந்த சக்கன் தீவன் தொலைக்காட்சியோட போன கேக்குறீங்க பாத்தீங்களோ? என்ன அற்புதம், என்ன அற்புதம், அற்புதம். சுவாமி இப்படி வேறு யார் சொல்லுகிறோம் இப்படி ஒரு உண்மை? இதுக்குத்தான் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கணும். உளவியல் ரீதியாக பலவீனம் உள்ளவனை வந்து நீங்க மடங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு டெலிபோன்ல பலவீனமோ? ஆவே வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர் உளவியல் ரீதியா பலவீனமான உள்ள மனிதர்கள். அவர்களுக்குத்தான் இந்த கடவுள் இருக்கிறார். இல்லையா சாமி, இதே சாமி அண்ணன் வந்து முந்தி ஒரு முதல் ஒரு அன்பர் சாட்சியமா உங்களுக்கு அரசியல் பொருளாதார ரீதியாக போராட விடாமல் மயக்குகிற ஒரு சாமான் தான் இந்த மதம். நீங்கள் வந்து உங்க பையன் நிரப்புங்கோ அந்த ஒரு இருபத்தொரு வருஷத்துக்கு முன்ன ஒரு யெகோவா விட்னர் வந்து சொன்ன மாதிரி, அது தந்தை பெரியாரிடம் வாரி சென்று போட்டு அங்க ஒரு சாது செல்லப்பாண்ட மாதிரியும் வந்தாலும் பண்டித் குண்டுமணி சாஸ்திரியை போல வரா பண்டித் குண்டித் மணி நீங்கள் அப்போ வந்து நல்ல தமிழையும் நல்ல சொல்லிலையும் வந்து மற்ற மனுஷரை வந்து பேக்காற்றுறதுக்கு படிச்சு வச்சிருக்கிறீங்க. நல்ல வாத திறமை இருக்குது. அப்படி இல்லையா, வாத திறமையால நீங்க வெண்டு கொண்டு போறீங்க. ஆகவே வாத திறமை இல்லாதவன்கள் மத்தியில நீங்க அம்மா மாதிரி வெண்டு கொண்டு போவீங்க. இந்த டிவிடியை போட்டு பாருங்க, சாமியின் அற்புதம் எல்லாம் விளங்கும். அது சரி, உங்களுக்கு விளங்கத்தவையில்லையா போ. ஏனென்று சொன்ன இந்த உழைப்பத்தை நான் நம்பி இருக்கிறேன், உங்க சாமியிடையும் தன்னில நம்பிக்கை இழக்கிறானோ அன்றைக்கு இது போல ஆகட்டதான் வந்து நிற்பான். ஆகையால் செய்ய வேண்டியது தன்னம்பிக்கை. அது இருந்தால் இவைகிட்ட வர வேண்டிய அவசரமே இல்லை. உங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு அவனை வந்து தன் தன் கோயிலுக்கு போய் கும்பிட்டா போதும். அவரை பேச விடுங்கள். ஐயா பிரச்சனைக்கு சமூக அரசியல் பொருளாதார சமூக விடுதலையை நோக்கியான தேவையின் அடிப்படையில இருந்துதான் ஒரு வெற்றி அடையலாமே ஒழிய
இந்த மதம் சொல்லுகிற வழியில இருந்து போய் போறதால வந்து இந்த சமூகத்தில இருக்கின்ற அநியாய மக்களங்களையும் திரும்பியும் வளர்க்கறதுக்கு நாங்க தான் இது இருக்கிறோம். சொன்னார் பொறுமையாவாரு இந்த கடவுள் இருக்கும்னு சொன்னால் இந்த முள்ளிவாய்க்காலில வந்து இத்தனை ஆயிரம் ஜனம் வந்து ஐயோ பாவியலை என்று சொல்ற அலைக்குல வந்து அந்த அந்த சனத்தை வந்து ஏன் காப்பாத்தா போன வந்த கடவுள். நன்றி ஐயா, நன்றி ஐயா. முள்ளிவாய்க்கால் பிரச்சனை நடந்த நேரம் நீங்கள் இந்த பண்டிட் குண்டுமணி சாஸ்திரியிடம் வந்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய அருளாலே ஐநாவிலே இப்ப நடந்து முடிஞ்ச விஷயம் நடக்க போகுது. அப்பவே சொல்லியிருப்பேன் பாத்தீங்களோ, நீங்கள் யாரும் அணுகவில்லை. சுவாமியை தூட்டாதீர்கள், சுவாமியை தூட்டாதீர்கள். பலரையும் நாங்கள் பணமாக்கவில்லை, மதத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை. எல்லா மதமும் நல்ல வழியை காட்டுது. இதே போன்ற போலி ஜாமியத்தான் நம்ம தேராம் போலி ஜாமி என்று சொன்னதால் இவர்கள் இவரை வெளியேற்றுங்கள், சொல்லுங்கள் இவரை வெளியேற்றுங்கள். இவருக்கு இவருடைய அருள் நிறைவேறும். நான் இப்பொழுது தியானம் செய்து இன்றைய அமர்வை முடிக்க போகிறேன். வணக்கம் வணக்கம்.